ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடு வாட்டர் சாலபிள் வெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குது, ஒரு மெடிசின் பவுடர். அது வந்து பொதுவாக விலங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடியது, பலதரப்பட்ட விலங்குகளுக்கு அது வந்து பயன்படுத்தக்கூடியது. அந்த பவுடரை வந்து நம்ம அக்வேரியமுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தலாம், அது எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியும், அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக கவனமாக பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். பெரும்பாலும் இந்த வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, பட் இவ்வளோ தூரம் அதை டெக்னிக்கலாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடு வாட்டர் சாலபிள் வெட் அப்படின்ற இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வெட்டினரி மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு எல்லோ கலர் பாக்கெட் இருக்கும், அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அனிமல்ஸ் ஃபோட்டோவும் இருக்கும். அதாவது கோழியிலேருந்து ஆடு, மாடு, பன்றி, நாய், குதிரை, இந்த மாதிரி எல்லா விலங்குகளுக்குமே அது வந்து எல்லா விலங்குகளோட படம் இருக்கும். பட் அக்வேரியமில், அதாவது ஆர்னமெண்டல் ஃபிஷ்ன்னு நம்ம சொல்லுவோம், அலங்கார மீன்கள், வண்ண மீன்கள், அதுக்கெல்லாம் இது பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் போட்டிருக்காரு. பட் ஆனால் இதுக்கு பயன்படுத்தலாம், இதை எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து இதை பயன்படுத்தும் போது இதில் என்னென்ன யூசேஜ் இருக்குங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட், அதாவது நம்ம மீன்களில் அதாவது இரத்த ஓட்டத்தில் பாக்டீரியா தொற்று இருந்தாலோ, இல்லை உடல் மற்றும் அந்த துடுப்புகளில் ரத்தம் வந்து தேங்கி நிற்கிற மாதிரி கோடுகள் இருந்தாலோ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாகவே இந்த மீன்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, அக்வேரியமில் நம்ம வந்து ஒரு தண்ணி தொட்டிகளை போட்டிருப்போம், அதில் நிறையா வந்து பாக்டீரியாஸ் க்ரியேட் ஆகும். அதில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது, அது வந்து மீன்களுக்கு நன்மை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதோடய கழிவுகளால் ஏற்படக்கூடிய பாக்டீரியாஸும் வரும், அது வந்து மீன்களுக்கு வந்து தீமை செய்யக்கூடியது. ஸோ இந்த வகையான பாக்டீரியாஸ்க்கு தான் நம்ம இந்த டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடு பவுடர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ரத்த கசிவு உடம்புல வந்து மீன்களோட உடம்புல பார்த்திங்கனாக்கா, இல்லை வால்கள்லேயோ துடுப்புகள்லேயோ பார்த்திங்கனாக்கா, நரம்பில் வந்து ரத்தம் தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து கோடு கோடாக தெரிஞ்சாக்கா அது வந்து ஒரு வகையான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, உடல் வந்து ரொம்ப உள்ளியாக அதோடய கலர் வந்து நல்ல டார்க் கலர் இருக்க ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலராக மாறும், அது உடம்புல வந்து ஒயிட் ஒயிட் பேச்சஸாக சில ஃபிஷ்ஷஸில் இருக்கும். சில துடுப்புகள் பார்த்திங்கனாக்கா அதோட ஃபின்ஸில் வந்து கொஞ்சம் அழுகல் ஏற்பட்டிருக்கும், அழுதுனா சண்டை போட்டு பிஞ்சுறது வேறு, அழுகிற மாதிரி தெரியுது வேறு. சில மீன்களில் பார்த்திங்கன்னா கண்ணு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷாக தெரியும், உடல் வந்து கண்ணாடி மாதிரி மாறி உள்ளுக்குள்ளே உள்ள பார்ட்ஸ் எல்லாம் இல்லை ரத்த கலரில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இது மாதிரியான மீன்களுக்கு காணப்பட்டுச்சுனாக்கா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மீன்களுக்கு காணப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் இந்த பவுடரை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, பாசி உடம்புல படிஞ்ச மாதிரி பச்சை கலரில் தெரிகிறது, காட்டன் மவுத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது வாயில் மீன்களோட வாய்களில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமும் இல்லை வாய் மேலேயோ வந்து பூஞ்சை படிஞ்சிருக்கும் வெள்ளை கலரில். ஸோ அந்த மாதிரி தென்பட்டால் கூட நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இது வந்து எல்லா டைப் ஆஃப் பாக்டீரியஸையும் கொன்றும் இந்த டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடு பவுடர் வந்து. ஸோ இதை மற்ற மருந்துகளோடு நீங்கள் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. அதாவது மற்ற மருந்துனாக்கா, இப்போ நீங்கள் பிளான்டட் அக்யூரியம் வச்சுருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் பிளான்ட்ஸுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது கூட சேர்த்து இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இது வந்து அமோனியம் அண்டு நைட்ரேட் இதனால் பாதிக்கப்பட்ட, அதாவது மீன்களோட கழிவுகள்லேருந்து உருவாகக்கூடிய அமோனியம் அல்லது நைட்ரேட், இது இரண்டுனால வந்து மீன்கள் பாதிப்புகள் நிறையா அடையும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய இந்த பாக்டீரியா தொற்றுகளை தான் இது மேக்ஸிமம் சரி பண்ணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, இந்த மாதிரி அமோனியம் நைட்ரேட் பாதிக்கப்படும் போது பெரும்பாலும் நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுவும் இந்த கார்பன் ஃபில்டர்ஸ். நிறைய பேர் அதாவது ஃபில்டர்ஸில் கார்பன் மீடியாஸ் நம்ம போட்டு யூஸ் பண்ணியிருப்போம்,
ஸோ அந்த மாதிரி கார்பன் மீடியாஸ் இருக்கிற ஃபில்டரை இந்த மெடிசின் இந்த பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதை வந்து அந்த ஃபில்டர்ஸை ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. காரணம் என்னன்னாக்கா அந்த கார்பன் வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகிருக்கிற இந்த பவுடரோட அந்த மெடிசின் அதாவது குவாலிட்டியவும் அது டிசால்வ் பண்ணிடும். அதாவது நீர்லேருந்து அதை வந்து இந்த ஹைட்ரோக்ளோரைட் டெட்ராசைக்ளினை பிரித்து எடுத்துரும் அந்த கார்பன். ஸோ அதனால் ஃபில்டர்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்துங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச் லெவல் வந்து 7.5 கீழே இருந்ததுனாக்கா இந்த மருந்தோட பயன்பாடுங்கிறது வந்து மிக கம்மியாயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்தினாலும் அது மீன்களுக்கு போய் பெருசாக சேராது. ஸோ பிஹெச் லெவல் வந்து 7.5 மேலே இருக்கிற நீரில் நீங்கள் இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா இந்த மருந்தோட செயல்பாடு வந்து ரொம்ப நல்லா அதிகமாகவே மீன்களுக்கு போய் சேரும். மீன்களும் சீக்கிரமாக வந்து குணமாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போக வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம அக்வேரியமுக்கு அதாவது இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் வண்ண மீன்களுக்கு அலங்கார மீன்களுக்கு பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நான் தொடர்ந்து உங்கள் கூட பேசுகிறேன். நீங்கள் கவனமாக அந்த வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து இந்த டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடு வாட்டர் சொலபிள் வெட். இதுலேயே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்தெந்த அனிமல்ஸுக்கெலாம் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லி படங்கள் கொடுக்கும். கோழி, ஆடு, குதிரை, நாய், பன்றி, மாடு. ஸோ இந்த மாதிரி எல்லா கால்நடைகளுக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். குறிப்பாக நம்ம அக்வேரியமுக்கு பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு தனி கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஒரு வாட்டர் எடுத்து அதில் இந்த பவுட்ரு 1 டீஸ்பூன் அதாவது 1 லிட்டருக்கு 1 டீஸ்பூன் வீதம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி டிஃபெக்டான இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மீனை வந்து இதில் தனியாக எடுத்து விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1 or 2 hours வந்து நீங்கள் இதில் வச்சுருங்க. நீங்கள் இந்த மீனை பார்த்தீங்கன்னா தெரியும், அது கண் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ரம்மி நோஸ் டெட்ரா அது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 hour இல்லை 2 hours நீங்கள் போட்டுட்டிங்கனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிரும்னாக்கா க்யூர் ஆகி உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி க்ளீனாக உங்களுக்கு ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மீன்களை தனியாக எடுத்து போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் அக்வேரியம் ஃபுல் அக்வேரியம்லேயும் நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி தனியாகவே எடுத்து போடுங்க. அதுதான் வந்து எல்லாத்துக்குமே நல்லது.